எனது அன்பு குழந்தையே, நான் பெற்றெடுக்காத செல்வமே. வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிய வருவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய். வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து, அதன் பொறுப்பை நினைத்து, அது சரியாக நடக்குமா என் பயம், அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள். அதை மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் போல அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான். அதை காரணமாக வைத்து கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடு. ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். நீ விரும்பிய நபர் மீது அதிக பாசம் வைத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே என் தங்கமே. அப்பா உன் நன்மைக்காக சொல்கிறேன். தப்பித்துக்கொள், இனியாவது சுதாரித்துக்கொள். நீ நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் துணை ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு.